மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ், திஸ் இஸ் டேனியல் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். தமிழ்நாட்டில் உள்ள மாணவர்கள் மருத்துவ கலந்தாய்வுக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக நியூஸில் வந்திருக்கு. தமிழ்நாட்டில் உள்ள சென்னையில் இருக்கக்கூடிய ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜும் அதேமாதிரி தர்மபுரி மெடிக்கல் காலேஜும் அடுத்த 5 வருடங்களுக்கு தடையில்லாமல் செயல்படலாம் அப்படின்னு சொல்லி ஒன்றிய அரசு வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்ரூவல் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ்லலாம் பார்த்துருக்குறோம். திருச்சி கேஏபி விஸ்வநாதன் காலேஜ் என்னாச்சு சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதற்கு நாளைக்கு வந்து இன்ஸ்பெக்ஷன் வராங்க, ரீவிசிட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் கட்டாயம் வந்துடும் அப்படிங்கிற ஒரு ஹோப் நமக்கு இருக்குது. இதற்குரிய அஃபீஷியல் லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்லலாம் காமிக்கிறேன். ஸோ நிறைய நியூஸ் சேனல்ஸில் இது வந்திருக்கு, ஆல்ரெடி வந்திருக்கு. இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அட் த சேம் டைம் இன்னொரு முக்கியமான இன்ஃபர்மேஷனையும் நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து பேசியிருக்கிறாரு ரிகார்டிங் டு த கவுன்சிலிங், ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங். இதை பற்றி நம்ம நேற்றுக்கே வீடியோ போட்டிருந்தோம். ஸோ ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்கையும் அதாவது ஒன்றிய அரசே அதாவது என்எம்சி கவுன்சிலிங்கே வந்து எம்சிசி கவுன்சிலிங் என்ன பண்ணாங்க அப்படின்னா 100% ஆஃப் சீட்ஸையும் நாங்களே நடத்த போகிறோம்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய வீடியோலாம் பார்த்துருப்பீங்க, பேசியிருப்பீங்க, பேசினாங்க. இப்போ இந்த இதில் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு தான் நடத்தும் அப்படிங்கிறத முதல்லருந்தே சொல்லிட்டே வரோம். எஸ்பெஷலி அதை வந்து இன்றைக்கி நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் ப்ரெஸ் மீட்லேயும் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசே அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங்கை நடத்த போகுது, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்கவுங்களே நடத்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி நம்மளுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் பேசியிருக்கிறாரு. அந்த வீடியோவை கூட இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன், நீங்கள் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயம் தான். எஸ்பெஷலி பார்டர் ரேஞ்சில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பக்கு பக்குன்னு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கான இந்த 545, 550 வரைக்கும் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா பார்டர் ரேஞ்சு நம்ம சொல்லலாம், 540 இருந்தாலும் பார்டர் ரேஞ்சு நம்ம சொல்லலாம். எஸ்பெஷலி அந்த மாதிரி மார்க் வச்சுருக்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இது முக்கியமாக சந்தோஷத்தை அளிக்கக்கூடிய மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷனாக நியூஸாக தான் நம்ம பார்க்குறோம். ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் ரிலேட்டடாக அடுத்தடுத்து வரக்கூடிய எல்லா இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸையும் நம்ம கண்டினியூஸாக கொடுத்துட்டே வரோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இந்த கவுன்சிலிங் ஃபுல்லாக நம்மளுடைய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். கவுன்சிலிங் என்கின்ற சட்ட மீறல் எதிர்காலத்தில் சட்டமியற்றும் மாநில அரசின் திறனை தடுக்கும், மேலும் பின்தங்கிய மக்களுக்கு ஆதரவை வழங்குவதற்கு சிந்திக்கப்படும் எந்த ஒரு சமூக பொருளாதார நடவடிக்கைகளுக்கும் இது பாதிப்பாக இருக்கும் என்கின்ற வகையிலும் அரசின் சார்பில் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு, எனவே பொது கவுன்சிலிங் என்கின்ற திட்டத்தை மாநில அரசின் சார்பில் எதிர்த்து ஒரு கடிதம் அனுப்பப்பட்டது. அதன்படி கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் ஒன்றிய அரசு பொது கவுன்சிலிங் இல்லை, மாநில அரசுகளே கவுன்சிலிங்கை நடத்தி கொள்ளலாம் என்கின்ற வகையில் இன்றைக்கு பதில் அனுப்பியிருக்கிறார்கள். மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களுடைய தீர்க்கமான வழிகாட்டுதலின்படி இன்றைக்கு மாநில உரிமைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு மருத்துவத்துறைக்கு மாநில உரிமைகள் மீதான அந்த பாதிப்பிலிருந்து ஒரு விடிவு கிடைத்திருக்கிறது. ஸ்டான்லியில் சிசிடிவி கேமராக்களும் அதேபோல் பயோமெட்ரிக்கும் சொல்லியிருந்தார்கள், அவையெல்லாம் சரி செய்யப்பட்டு அதற்கான கடிதத்தை சம்பந்தப்பட்ட கல்லூரியின் முதல்வர் டாக்டர் பாலாஜி அவர்களே நேரடியாக சென்று அந்த குழுவினரிடம் தந்தார். இந்த நிலையில் அந்த என்எம்சி குழு மீண்டும் நேற்றைக்கு ஆய்வுக்கு வந்து ஸ்டான்லி மருத்துவக் கல்லூரி அதேபோல் தர்மபுரி மருத்துவக் கல்லூரிகளில் நேரடி கள ஆய்வும் காணொலியின் மூலம் அந்த ஆய்வு என்கின்ற வகையில் அது 2 நாட்கள் செய்தார்கள். செய்து நேற்று இரவு ஸ்டான்லி அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் தர்மபுரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கும் அவர்கள் அனுப்பிய தாக்குதலை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள். இந்த கல்லூரிகள் ஏன் ரத்து செய்யக்கூடாது என்பதிலிருந்து அவர்கள் திரும்ப பெற்று மேலும் 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு இந்த கல்லூரிகள் இயங்குவதற்கு தடை இல்லை என்று அறிவித்திருக்கிறார்கள். அதற்கான எழுத்துப்பூர்வமான அறிவிப்பு இன்றோ நாளையோ வெளிவரும், நேற்றைக்கு அதை அறிவித்து விட்டார்கள். திருச்சி கல்லூரியை பொறுத்தவரை நாளை காணொலி வாயிலாக அந்த ஆய்வு நடத்தப்படவிருக்கிறது. நாளை அந்த ஆய்வு முடிந்தவுடன் அதற்கும் தீர்வு கிடைத்துவிடும்.